ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, நமது தளபதி விஜய் அவர்களுக்கு சென்னை உயர் நீதிமன்றம் 100,000 அபராதம் வச்சிருக்கு. அதை பற்றி முழு விவரமும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பிரிட்டன் இறக்குமதி ரோல்ஸ் ராயல்ஸ் காரு நுழைவரி செலுத்துவதிலிருந்து விலக்கு கேட்ட நடிகர் விஜய், 100,000 ரூபாய் அபராதம் விதித்த சென்னை உயர் நீதிமன்றம். இதுதாங்க இன்னைய நியூஸ். 2012 இங்கிலாந்திலிருந்து ரோல்ஸ் ராய்ஸ் காரை நம்ம தளபதி விஜய் இறக்குமதி செய்திருந்தார். அந்த காருக்கு நுழைவரி செலுத்துவதோடு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் அவர் பதிவு செய்யவில்லை. இந்த நிலையில் தான் இறக்குமதி செய்யப்பட்ட காருக்கு உரிய வரியை செலுத்துவதாக வணிக வரித்துறை அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியது. அதற்கு விஜய் தரப்பிலிருந்து அந்த கார் பதிவு செய்யப்படவில்லை என்பதால் அதை பயன்படுத்துவதில்லை, அந்த காருக்கான வரியை செலுத்துவதில் இருந்து விலக்கு அளிக்க உத்தரவிட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இதுதாங்க இந்த வழக்கு. இதை செய்தியை பெருசாக்கி ஊடகங்கள் எதையும் முழுவதும் போடாமல் வரி செலுத்தவில்லை விஜய், இதை மட்டும் ஹெட்லைனாக போட்டாங்க. அதாவது 2012 இம்போர்ட் பண்ண காரு 60% டேக்ஸ் போட்டிருக்காங்க, அதற்கு 1.5 கோடி ரூபா டேக்ஸ் வரும். நாம் இப்போ 18% ஜிஎஸ்டி போட்டதுக்கே கதறிட்டு இருக்கிறோம், 60% சும்மா டேக்ஸ் தூக்கி கொடுக்க முடியுமா? அதுதான் கேஸு போட்டிருக்கார். நியூஸ் எதுவும் முழுசாக சொல்லாமல் மொட்டையாக விஜய் வரி கட்டலைன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா? அதனால தாங்க நம்ம விஜய் பெரியாள்னு எப்போதும் நம்மள்ட்ட ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சாலும் அதை பெருசாக ஆக்கிட்டே இருக்காங்க. இப்போ இதுவும் ஒரு ப்ரெஷர், பெரிய விஷயமா ட்ரெண்ட் ஆகிட்டே வருது. அதனால் தயவுசெய்து மக்களான நம்ம அவரோட ரசிகர்கள் புரிஞ்சுக்கணும், இதையும் தாண்டி நம்ம தளபதி ஜெயிப்பார். இதற்கான விளக்கத்தை நம்ம தளபதி விஜய் அவர் பிஆர்ஓ மூலியமோ மேனேஜர் மூலியமோ நமக்கு தெரிவிப்பார்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ரசிகர் நாம் அத்தனை பேரும் வெயிட் பண்ணுவோம் இதற்கான விளக்கம் என்னென்னு தெரிகிறதுக்காக.